ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வார் அட்டாக் தான். ஸோ ஒரே ஒரு வார் அட்டாக் தான் நான் கையில் வச்சுருக்கேன். இந்த வார் அட்டாக் வச்சு நம்ம ஆப்பனண்ட்டோட பிக்கிள் சாசேஜ் ஸோ இவனோட அச்சு பழகிற மாதிரி பிளான். நான் என்ன ஏதேன்னு பிளான் போக சொல்கிறேன். பிளான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், பார்ப்போமே அதை பற்றி என்னென்னு. ஸோ நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி சிஓசியில் இப்போ புதுசாக சீனரி அண்டு ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க. ஸ்கின்னு பார்த்தா ஆசை கொடுத்துருக்கானுங்க, பட் ஆனால் அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லையா. சீனரி அந்த அளவுக்குலாம் நல்லா இல்லை, மொக்கையாக தான் இருக்குது. ஸ்கின்னு அதை விட மொக்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு பிடிக்கல, ஸோ உங்களுக்கு யாராவது பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்தா வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நான் கன்ஃபார்ம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் காசு எதுக்கலாம். நான் காசு சேர்த்து வச்சிட்ருக்கேன், எதுக்குன்னா இந்த சீனரி வாங்க தான். அதாவது இந்த வார் சீனரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீனரி. நான் இது சிஓசி ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்கள், நான் அப்பயே வாங்கணும்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் அப்போ என்கிட்ட காசு இல்லை. ஸோ இப்போ கொஞ்சம் காசு வந்திருக்கு, வாங்குவோம். அதை பற்றி நம்ம நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஏதாவது ஒன்று நான் கவர் பண்ணுறேன் வாங்குற மாதிரி. ஸோ அதை பற்றி அப்புறமேட்டு யோசிப்போம்யா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஜாலி கிளாஷ்மஸில் செகண்ட் அட்டாக்மே நம்மளுக்கு அன்லாக் பண்ணிட்டாங்க. இந்த பேஸ் நம்ம எப்படி பழகுதுன்னு பார்ப்போம். லூட்டுன்னு பார்த்தா 5,00,000 5,00,000 5,000 என்னோட ஸ்டோரேஜ் ஃபுல்லாக நிரம்பி ஒளிகிறானுங்க. ஓகே, எப்படி இருந்தாலும் வேஸ்ட்டாக தான் போகிறானுங்க. இவ்வளோ லூட் வேஸ்ட்டாக போகுது, 5,00,000 ஒரு பெரிய காசா? சரி, இந்த பேஸில் ஈகிள் அட்லேருந்து பார்த்தா ரெண்டு இருக்குது. எக்ஸ்போ 1 2 3 4 5 6 7 8, இன்ஃபோர்னோ 1 2 3 4 5 6 7. ஓகே, 8 எக்ஸ்போ இருக்குது, 8 இன்ஃபோர்னோ இருக்குது, 2 ஈகிள் அட்லேரி இருக்குது, 2 ராயல் சாம்பியன் இருக்கான். இவனுங்களாம் எதை எதை வச்சு இந்த மாதிரி பேஸ் டிசைன் பண்ணுறானுங்க? சும்மா குற்றாம்புக்குள்ள அடிச்சு விடுவானுங்களோ மைண்டில் தோணும் போல இருக்குது. இத்தனை மாதிரி இது அங்கங்கே அப்படின்னு செட் பண்ணிடலாம் சொல்லிட்டு தோணும் போல இருக்குது. இதில் என்ன, ஓ ஓகே ஓகே, இது டிசைன் பார்த்தீங்களா? அந்த சாண்டா கிளாஸோட கையில் ஒன்று வச்சுருப்பார்ல, அது என்னயா? இந்த வயசானவங்களும் நடந்து போவாங்களே ஊண்டி ஊண்டி. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுருக்காருங்க. சரி, இந்த வேஸ் எப்படி அடிக்கலாம்? நான் ஃபஸ்ட் ஈகிள் ஆட்டில் எடுத்துக்கலாமான்னு பார்க்குறேன். சிங்கிள் இன்ஃபோ கிட்டலாம் நம்மளோட ரேம் ரைடரை இறக்கி விட்டு பிளந்துடலாம். எக்ஸ்போல அசால்ட்டாக தட்டி தூக்கிடலாம். ஸோ இதான் பிளானு. ஃபஸ்ட்டு நம்மளோட ரேம் ரைடரை வச்சு இவனை தூக்கும். 1 2 3, இந்த இடத்துல 1 2 3, இந்த இடத்துல 1 2 1 2 1 2. ஸோ பேலன்ஸ் ஆசி இந்த இடத்துல போடுறேன், இந்த இடத்துல குயினை ட்ரா பண்ணுறேன், போதும்னு நினைக்கிறேன். இதுவே ஓகே. இந்த இடத்துல சிங்கிள் ஃபோன் டைவர்ட் பண்ண ரேம் ரைடர் இருக்கானுங்க. இந்த இடத்துல ரேம் ரைடரை காப்பாற்ற நான் ஸ்னீக்கி காப்ளின்ஸ் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாமோ? ஓகே, காலி பண்ணுறேன், இப்போ போடுறேன் சிங்கிள் ஃபோன். நம்மளோட ஸ்னீக்கி காப்ளின் அடிக்கிற நேரத்தில் இந்த ரேம் ரைடர் முடிச்சிருவானுங்கன்னு தோணுது. அதுக்கு தான் இருக்கிற எல்லா ஸ்னீக்கி காப்ளின் இறக்கி விட்டுட்டு இருக்கேன். முடிச்சிங்களாடா? முடிச்ச மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த சைட்லாம் ஐயோ ஐயோ ஐயோ, ஆசி ஆசியை புதைச்சிட்டாங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஸ்டோரேஜ் இந்த பக்கம் ஒரே ஒருத்த மட்டும் நின்றுட்டான். டைம் ஃபெயில் ஒன்று அந்த அளவுக்குலாம் பெருசாக ஆகாது. நம்மளோட ரேம் ரைடர் உள்ளே பூந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ ஸ்டன் பண்ணுவானுங்களா? ஓ, இவங்களுக்கு ஸ்டன் பண்ணுற பவர்லாம் இல்லை போல இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு வாட்டி ஃபோர்ஸாக போய் இடிக்கிறானுங்களா, அப்போ மட்டும் தான் லைட்டாக ஸ்டன் பண்ண மாதிரி, ஏதோ ஸ்டன் பண்ண மாதிரி மீன்ஸ் ஒரு ஃப்ரீஸ் போட்ட மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது சரியாக எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. ஸோ கடைசி நம்மளோட குயின் அபிலிட்டி கையில் வச்சுருக்கோம். அந்த கிளாக்லையுமே 1 min 55 seconds கிட்ட பாக்கி இருக்கு. ஸோ கடைசி நம்மளோட குயின் அபிலிட்டியுமே யூஸ் பண்ணி விட்டுருவோம். முடியடா அக்கண்ணா? ஓகேடா ஓகேடா ஓகேடா. ஸோ எனக்கு ஒன்று அந்த அளவுக்குலாம் பெருசாக டஃப்பாக தெரியல, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. உண்மையாக சொல்லப்போனால் இவனுங்க எப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா கொடுப்பானுங்க. நம்ம பிரெயினுக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, சும்மா இறக்கி விட்றோம் அது பண்ண ட்ரிபிள் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு மேட்சாடா, இதெல்லாம் ஒரு மேட்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போ தான் நம்ம ரியல் மேட்ச்குள்ளேயே உள்ளே நுழைய போகிறோம். ஸோ நம்மளோட கிளான் வார் TH15 இவன் மேக்ஸ் பேஸா? நான் சரியாக பார்க்கல மேக்ஸ் பேஸானு கூட, இப்போ தான் நான் நோட்டை விட போகிறேன். ஸோ இன்ஃபோனை மேக்ஸ் பண்ணிட்டான், மோன்லிட் மேக்ஸ் பண்ணிட்டான், பாய்சன் டவர் ஆல்மோஸ்ட் மேக்ஸிமாக தான் தெரியுது. வேறு என்னடா, எல்லாத்தையுமே மேக்ஸ் பண்ணி வச்சுருக்க. என்ன அந்த கெனானு சில பல ஆர்ச்சர் டவர் மட்டும் போடாமல் வச்சுருக்கான், மற்றபடி விசா டவர் உட்பட எல்லாமே மேக்ஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. இல்லை ஒரே ஒரு விசா டவர் மட்டும் மேக்ஸ் பண்ணியிருக்கான். ஓகே, செமி மேக்ஸ் தான், அந்தளவுக்கு பெருசாக மேக்ஸ் பண்ணல. படம் நமக்கு தொல்லத்து கொடுக்குற எல்லா டிஃபென்ஸுமே மேக்ஸ் பண்ணி வச்சுருக்கான். இந்த பேஸில் என்னோடய ஃபஸ்ட் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைட்னிங் அண்ட் எர்த்குவேக் எக்ஸ்பெல்ல கரெக்டாக சென்டரில் இறக்க போகிறோம். இறக்கனா இங்கிட்ட இருக்க மோன் லைட், பாய்சன் டவர், ஸோ இன்ஃபர்னோ, இவன் பேர் பில் ரெட், மறந்துட்டு பேர் டக்குன்னு. ஸோ இவனுக்கு எல்லாம் அச்சு காலி பண்ணுற மாதிரி பிளான் நம்மளோட லைட்னிங் ஸ்பெல்லை வச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பிளான் நம்மளோட ஸ்னீக்கி கப்டின் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ 1 2 3 3 ஸ்னீக்கி கப்டின் இறக்கி இந்த இடத்துல ஃபனல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஜெயிண்ட், அது பின்னாடி வால் பிரேக்கர்.
எதனால நான் ஜெயிண்ட் இறக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரெண்டு ஆர்ச்சர் டவர் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போவுமே ரேஞ்சில் இருக்குது. ஸோ வால் பிரேக்கர் ஒருவேளை வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்காக சேஃப்டிங்க நம்ம ஜெயிண்ட் இறக்கி விட்டு பின்னாடி நம்மளோட வால் பிரேக்கர் போகிற மாதிரி நான் பிளான் போட்டிருக்கேன். ஸோ வால்ஸ்மே உடச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இவன் பாப்பா போயிடுவான். ஸோ இவன் பாப்பா போயிட்டு காலி ஆகிற நேரத்தில் இந்த இடத்துல ரெண்டு ஸ்னீக்கி அப்படி இறக்கி விட்டு இவன் எதுக்கு காலி ஆகணும், ஏன்னா எக்ஸ் பில்ட்ரேட் வந்து இந்த இடத்துல தான் இருக்கான். ஸோ இந்த இடத்துல ஹீல் பண்ண எதுவுமே இல்லை. ஸோ இது பாப்பா பண்ணாலும் ஆகட்டும், இந்த இடத்துல நான் ரெண்டு ஸ்னீக்கி அப்படி இறக்கி விட்டு இவனை ஃபஸ்ட்டு காலி பண்ணுறேன். காலி பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து ட்ராப் இருக்கான்னு பிக் பண்ணுவானுங்க. பிக் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக நம்ம எடுத்துகிட்டு போகிற எல்லா ஸ்னீக்கி அப்படின்னு எந்த இடத்துல இறக்கி விட்டு அதுக்கு சப்போர்ட்டிங்காக ஒரு இன்வெஸ்டிவ் ஸ்பெல்லுமே போட்டு தவிர தான் தூக்கிறமா தான் என் பிளானு. முடியலை, லாஸ்ட் டைம் அவன் தூக்கும் ஸ்னீக்கி அப்படின்னு வச்சு. அண்ட் நம்மளோட தேர்ட் பிளான், நம்மளோட பிளிம்பை வச்சு நான் இந்த சிங்கிள் இன்ஃபினோ கம்பார்ட்மெண்ட்ல காலி பண்ணுற மாதிரி தான் பிளான். இந்த பிளிம்புக்குள்ளே நான் எட்டி தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ எட்டிக்கு சப்போர்ட்டிங் ஒரு ரேஜுமே போட போகிறேன் பிகாஸ் ஆஃப் த குயின் இருக்குது காரணத்தினால. ஸோ நம்மளோட பிளிம்பை வச்சு எதுவுமே தூக்கிடுமா? நெக்ஸ்ட்டு அதாவது நம்மளோட நாலாவது பிளான், நம்மளோட குயின் அண்ட் கிங் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கம்பார்ட்மெண்ட் அண்ட் பக்கத்தில் இருக்க இந்த ஈகிலாட்டில் இருக்க கம்பார்ட்மெண்ட் இது ரெண்டுமே தூக்கிறதுக்கு அப்புறம் நம்மளோட அஞ்சாவது பிளான், நம்மளோட லாவல் ஒன் பார்த்தீங்க, நான் இந்த சைடில் தான் எடுத்துகிட்டு போகிறோமா பிளான் போட்டிருக்கேன். நம்ம லாவல் ஒன் கூட நம்ம எட்டமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ஆசை இருக்க காரணத்தினால. ஸோ நான் என்னோட லாவல் ஒன்று கரெக்டாக பார்த்திங் பண்ணிட்டாலே போதும், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஈஸியாக அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பிளான் புரிஞ்சுதாயா? கொஞ்சம் பெரிய பிளானாக இருக்குல்ல, ஏன்னா எப்பயுமே நான் இந்த அளவுக்குலாம் பெருசாக பிளான் போட மாட்டேன் லாவல் ஒன்றை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குமா எனக்கே தோணுது. ஸோ ஃபஸ்ட் பிளான் லைட்னிங், செகண்ட் பிளான் ஸ்னிக்கி அப்படின்னு, தேர்ட் பிளான் ஜெயிண்ட்டு பின்னாடி வால் பிரேக்கர், அடுத்து டவுன் ஹால் தூக்குறோம், அடுத்து பிளிம்பை போட்டு இதை தூக்குறோம், அடுத்து கிங் அண்ட் குயினை வச்சு இவனை தூக்குறோம், அடுத்து நம்மளோட மொத்த ட்ரூப்பை உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? அது முக்கியமான விஷயம், நான் இந்த அட்டாக்கில் பாய்சன் ஸ்பில் எடுத்துகிட்டு போகல, அதுக்கு பதிலாக நான் எலக்ட்ரோலைட்னு எடுத்துகிட்டு போகிறேன். சிசி ட்ரூப்பை காலி பண்ணேன், இதுவுமே ஏதோ வேலை செய்யுமான்லாம் தெரில, ஏதோ தோணிச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். சரி ஆரம்பிக்கலாம், லெட் ஜம்ப் இன் டு தி அட்டாக். ஃபர்ஸ்ட் இவனை காலி பண்ணுமா? இல்லை இவனும் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக டேஞ்சர் இல்லை, இவனை அப்படியே போகும்போது கூட அடிச்சிக்கலாம். நான் இந்த இடத்துல காலி பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. 1 2 3 ஒரு ஜெயிண்ட், ஒரு வால் பிரேக்கர், நாட் பேட். ஸோ இந்த இடத்துல 2, இந்த இடத்துல போடுவோம், எடுத்து வைக்க போடலாம் ஃபஸ்ட்டு. நைஸ் ஏன் இந்த இடத்துல உடையில, எதுவுமே ஹீல் பண்ண இல்லையா, அப்புறம் ஏன் உடையில? சிசி ட்ரூப்பை காலி பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல 2 லூன், நான் சொன்ன மாதிரி பிளிம்ப் அண்ட் ஒரு ரேஜ் போடுவோம். ஓகே, ஒரு ரேஜ் பேலன்ஸ் இருக்க ஸ்னீக்கிஸ் இந்த இடத்துல ட்ரா பண்ணிடலாம். நல்லா தான் போகுது. என்ன சொல்லி ஸ்பெல் தூக்கிட்டானுங்க நினைக்கிறேன் டவுனால. சூப்பர் கிங், இந்த இடத்துல ஒரு வால் பிரேக்கர், சாப்பிட்னோட கிங் போட்டதெல்லாம். ஐயோ சார், குயின் கிட்ட வந்துட்டான் ஆய்வன், இது எனக்கு தேவையே இல்லையே, நான் அட்டாக் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறேன். குயின் எபிலிட்டி யூஸ் ஆகிடக்கூடாது, நல்ல வேலை யூஸ் ஆகலை. இதில் ஒரு ஃப்ரீஸ் போட்டுக்கலாம். ஸோ அடுத்த லாவா 2 ஹெட் என்டர். ஸோ கூடவே வார்டன் எபிலிட்டி, இந்த இடத்துல ஒரு ஏஸ்ட் போட்டு உள்ளே புஷ் பண்ணுறேன். கிங் எபிலிட்டி யூஸ் பண்ணிடலாம். என் லாவா என்னாச்சு? செகண்ட் லாவா, இது என் லாவா என்ன ஆச்சு? நான் லாவா எடுத்துன்னு வந்தேன்னா இல்லையா? ஓகே, நான் இந்த இடத்துல ஃப்ரீஸ் போட்டுக்கிறேன். என் குயினு, ஓகே அவள் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா, ஏதோ பண்ணுறா, என்ன பண்ணுறாங்களாம் தெரில. ஓகே, நாட் பேட் ஆர்சி எபிலிட்டி கையில் இருக்குது, 2 கிரவுண்ட் எக்ஸ்போ இருக்குது பேலன்ஸு. இதில் ஏதாவது மீன் இறக்கி விட்டு நல்லா இருந்திருக்கும். ஓகே, ஓ கிரவுண்ட் எக்ஸ்போ தூக்கு சூப்பரா ஆசி ஏதோ ஜஸ்ட் மிஸ்ல கொஞ்சம் உசோட வந்துட்டுருக்கான், பொசிக்கிட்டானுங்க அவனை. சார் லாஸ்ட்டாக 37 செகண்ட்ஸ் இருக்குது கிளாக்கில், நம்மளோட வார்டன் ஒன்று உசோட தான் இருக்கான் எனக்கு, அதனால் ஏதோ ட்ரிபிள் எடுக்க முடியும்னு தோணுது.
பட் ஆனால் என்னோட ஆசை இருந்தா இன்னும் எனக்கு மனசுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும். ஓகே நம்ம கன்ஃபார்ம் ட்ரிபிள் எடுப்போனே, இப்போ எனக்கு லைட்டாக டவுட்டாக தான் இருக்குது ட்ரிபிள் எடுக்க முடியுமான்னு. ஏன்னா கிளாக்ல வேற டைம் அந்த அளவுக்கு பெருசாக இல்லாதமா தோணுது. ஓ அவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்கானாயா, அந்த நேரத்தை யூஸ் பண்ணி உனக்கு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ கடைசி 15 seconds மோர் இந்தி கிளாக் முடிப்பானுங்களா? ஏய் டைம் ஃபெயில் ஆடா இந்த அட்டாக்கு. 10 9 8 7 6 5 ஏய் முடிச்சிருவீங்களாடா, ஏய் வாடா 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 வாடன் 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 வாடன். ஒரு மணி நான் அப்பயே போட்டிருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு. நல்ல எக்ஸிகியூஷன், நல்ல பிளான். நான் கூட சொதப்பிடுவோன்னு நினைச்சேன். அப்பாவி என்ன பேசுறது கூட தெரியலையா எனக்கு, செம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கு. நம்ம போட்ட ஒரு ஓபியான பிளான் இப்படி. சரி கொடுங்க நான் பேசினேன் சொல்லி வந்துடும். கண்ட்ரோல் 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 யுவர் செல்ஃப் ரகுவரன். முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, பார்த்துக்கலாம். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் என் வீடியோ. நம்மளால் முடிஞ்ச ஜாலி கிளாஸ்மஸ் ஈவெண்ட்டை தரமாக முடித்தோம். அதெல்லாம் ஒரு மேட்சே இல்லை, இருந்தாலும் அதை நம்ம வெற்றிகரமாக முடித்தோம். இது சொதப்பம் தான், மனசு சுத்தமாக கேட்க மாட்டேங்குது. 99%ஓட நம்ம இந்த அட்டாக்கை முடிச்சிருக்கோம். ஸோ அவங்கள்ட்ட தான் எனக்கு வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.